மற்ற காலங்களில் பார்த்தீங்கன்னா சூரியன் வந்து இப்போ வடக்கு திசையிலேருந்து தெற்கு திசை நோக்கி சுழல ஆரம்பிக்கும். அப்போ வந்து நம்ம பருவ நிலையில் வந்து இப்போ மாற்றங்கள் ஏற்படும். தையிலிருந்து ஆடி வழியும் உத்தராயணம்னு சொல்லுவாங்க, அப்புறம் ஆடியிலிருந்து திருப்பி தை மாதம்லையும் தட்சிணாயணம்னு சொல்லுவாங்க. இப்போ இந்த ஆடி மாதம் என்ன ஆகும்னா, இப்போ வெயில் காலத்தில் இப்போ தை மாதத்துக்கு அப்புறமாவே என்ன ஆகும்னா, கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக நம்மளுடைய சுற்றுப்புற சூழ்நிலையில் வெப்பங்கள் அதிகரிக்கும். அதிகரித்து பங்குனி சித்திரை வைகாசி அப்படின்றக்குள்ள ஹீட் வந்து ரொம்ப இன்டென்ஸாக ரொம்ப கொடுமையான ஒரு கோடை காலத்தை நம்ம அனுபவிச்சிருக்கோம். அப்போது அதுக்கப்புறம் என்ன ஆகும்னா, கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம பூமி வந்து குளிர ஆரம்பித்து மழை பெய்ய ஆரம்பிக்கும். இப்போ வந்து ரொம்ப சூடான ஒரு வெப்பநிலையிலேருந்து குளிர்ச்சியாக இருக்கும்போது என்ன ஆகும்னா, திடீர்னு வந்து ஒரு தொற்று நோய் வந்து பரவ ஆரம்பிக்கும். ஒன்று காய்ச்சல் வரும், சளி பிடிக்கும், அந்த வைரல் இன்ஃபெக்ஷன்ஸ் மாதிரி வரும். அந்த மாதிரி வர நம்ம உடம்பை வந்து பார்த்து காத்துக்கிறதுக்கு தான் என்ன சொல்கிறாங்க, நம்ம வந்து பண்டிகைகள்லாம் ஏற்படுத்தியிருக்காங்க. இப்போ வந்து எல்லாத்துலேயும் பார்த்திங்கன்னா, அம்மன் ஆடி மாதம் வந்து அம்மன் திருவிழான்னு இருக்கும். எல்லாத்துலேயும் புல் ஊற்றுவாங்க. நம்ம வந்து வேப்பில் மஞ்சள் நீரை வந்து ரோடலெல்லாம் தெளித்து வச்சுருப்பு, வேப்பில் தோரணங்கள்லாம் கட்டியிருப்பாங்க. இது என்னத்துக்கு பண்ணுறாங்கன்னு சொன்னால், ஒரு மாதிரி மாஸ் கிளீனிங், நம்ம சுற்றுப்புறத்தை வந்து நல்லா சுத்தம் படுத்துகிறாங்க, வந்து அந்த தொற்று நோய்கள்லாம் ஏற்படாதவாறு. மஞ்சள் பார்த்திங்கன்னா ஒரு மிகச்சிறந்த கிருமி நாசினி, அது மாதிரி வேப்பில் ஒரு மிகச்சிறந்த கிருமி நாசினி. இது ரெண்டுத்தையும் நம்ம போடக்குள்ளே அந்த வைரல் பாக்டீரியல் அந்த மாதிரி தொற்று நோய்கள் வந்து பரவாமல் இருக்கும். அது மாதிரி கூழ் கொடுக்குறாங்க. கூழ் பார்த்திங்கன்னா அது வந்து ஒரு உடம்புக்கு வந்து அந்த கேழ்வரகு அதெல்லாம் போட்டு புளிக்க வச்சு மோர் நீர் மோர் பானகம் இந்த மாதிரிலாம் வச்சு படைப்பாங்க. இது எல்லாமே பார்த்திங்கன்னா ஒரு ப்ரோபயோட்டிக், அதெல்லாம் அந்த உடம்புக்கு வந்து குளிர்ச்சி கொடுக்கும், நன்மை செய்கிற பாக்டீரியாக்கள் உருவாகும். அப்புறம் ஆடி மாதம் பார்த்திங்கன்னா பண்டிகை வந்துடும். ஆடி பண்டிகைன்னா தேங்காய் பால் அப்படின்றது வந்து நிறைய வீட்டில் ஆடி பால் காய்ச்சறதுன்னு சொல்லுவாங்க. தேங்காய் பால் வந்து அதை செஞ்சுப்பாங்க. சில பேர் தேங்காயை வந்து சுட்டு அந்த மாதிரிலாம் நிறைய சடங்குகள் சம்பிரதாயங்கள் அந்த மாதிரிலாம் இருக்குது. தேங்காயை வச்சு செய்வாங்க. தேங்காய் வந்து அதிகமாக பயன்படுத்துவாங்க. அப்போ தேங்காய் ஏன் பயன்படுத்துகிறாங்கன்னா, தேங்காய் வந்து ஒரு மிக சிறந்த ஒரு கிருமிநாசினி சொல்லலாம். ஏன்னா தேங்காய் பாலில் வந்து லாரிக் ஆசிட்ன்ற வந்து ஒரு மிக சிறந்த நோய் எதிர்ப்பு தன்மை இருக்குது. அதுவும் வைரல், அதாவது தாய்ப்பாலுக்கு நிகராக அதில் மட்டும்தான், தேங்காய் பாலில் மட்டும்தான் அந்த வைரஸை அழிக்கக்கூடிய சக்தி வாய்ந்த ஒரு மருத்துவ குணம் உள்ளது தேங்காய் பாலில் இருக்குது. அது வந்து பார்த்திங்கன்னா அந்த தொற்று நோய்கள் எல்லாம் தேங்காய் பால் சாப்பிட்டு வந்தால் நம்ம தடுத்துடலாம். அப்புறம் பின்னாடி வர காலங்கள் வந்து மழைக்காலம் குளிர்காலம் அந்த மாதிரி இருக்கும். ஸோ நம்ம உடலுக்கு வன்மை தரக்கூடிய பொருட்களை வந்து நம்ம இந்த ஆடி மாதத்துலேயே நம்ம சாப்பிட்றது தான். இப்போ நிறைய பேர் பார்த்திங்கன்னா ஆடி செவ்வாய், ஆடி வெள்ளி இந்த மாதிரி விசேஷமான உணவுகள்லாம் நம்ம சாப்பிடுவாங்க. ஆடி செவ்வாய் நிறைய வீட்டில் பருப்பு சாதம் அந்த மாதிரி செய்வாங்க. அந்த பருப்பு சாதம்ன்றது ப்ரோட்டீன் புரத சத்து நிறையா இருக்கிற மாதிரி உள்ளது. அப்புறம் ஆடி கும்மாயம் சொல்லுவாங்க சில பகுதிகளில். அந்த மாதிரி ஒவ்வொரு வட்டாரத்துலேயும் பகுதிகளையும் அந்த பண்பாடு கலாச்சாரத்துக்கு ஏற்ற மாதிரி நம்ம உடம்பை வன்மப்படுத்துறதுக்குரிய பொருட்களை சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. இது வந்து அடுத்த வர மழை காலத்துக்கும் அந்த குளிர்காலத்துக்கும் நம்ம உடம்பை வந்து ஒரு தயார்படுத்திக்கக்கூடிய செயலாக தான் இருந்துட்டு வந்திருக்கு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணி விட்டுருங்க. ஏன்னா இது போன்ற வீடியோக்கள் வந்து உங்களுக்கு தவறாமல் கிடைக்கும். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.